வணக்கம். வெற்றி பெற்ற மனிதர்களை பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான உத்தி என்ன தெரியுமா? அவர்கள் ஒரே இடத்தில் காத்திருப்பதில்லை. நாங்கள்லாம் ஒரே இடத்துல காத்திருக்கோமா அப்படின்னு கேட்கலாம். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரே விஷயத்துக்காக காத்துகிட்டே இருக்குது, இல்லை அந்த விஷயம் கிடைக்கலன்னா அதுக்காக இயங்கிக்கிட்டே இருக்குது, அடுத்த நிலைக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை வெற்றியாளர்கள் ஒருபோதும் செய்வதில்லை. அவர்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஒரு விஷயத்தில் நம்ம தோல்வி கண்டுட்டோம்னா உடனே மனம் தளர்ந்து போய் ஒதுங்கி விடுகிறோம், அல்லது அதிலேயே தங்கி விடுகிறோம். அவர்கள் அப்படி இல்லை. தோல்வியையும் வெற்றியையும் சமமாக பார்க்க தெரிந்தவர்கள், அதனால் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள். அதுதான் அதில் முக்கியம். அப்படின்னா என்னென்னா, அவங்களுக்குள்ள ஒரு வெறி எப்போ இருந்துகிட்டே இருக்குது. இந்த அடி வயிற்றில் ஒரு பந்து உருளுது பாசன்றோம்ல, அதான் அது. இந்நேரம் ஏதோ நான் சாதிக்கணும் சாதிக்கணும் சாதிக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் வித்தியாசமாக பண்ணணும், நான் வாழ்க்கையில் அறியப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு வெறி இருந்துகிட்டே இருக்குள்ள. அப்படி இருப்பதனால் அவர்கள் வெற்றியாளர்கள் ஆகிறார்கள். 1900 ஆண்டுலங்க சாமுவேல் லிங்லி அப்படின்னு பேர். ஒரு அந்த காலத்தில் மதிக்கப்பட்ட மிகப்பெரிய விஞ்ஞானிங்க சாமுவேல் லாங்லி. என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு $50,000 கொடுங்க, உலகத்தினுடைய முதல் விமானத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அவருக்கு $50,000 அந்த காலத்தில், 1900 ஆண்டில் $50,000 எவ்வளோ பெரிய தொகைன்னு பார்த்துக்கோங்க. அன்றைக்கு $50,000 அவருக்காக ஒதுக்கச்சு. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய விஞ்ஞானிகள் குழுவையே கொடுத்துச்சு. அலெக்சாண்டர் கிரகாம்பல், டேல் கார்னகி மாதிரி மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் அவர் உறுதுணைனாங்க. சாமுவேல் லாங்லியுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, வானத்தில் பறக்கிற விமானத்தை கண்டுபிடிப்பது. அதுவரை அப்படி ஒன்றே கிடையாது. ஏன் பறவைகள் பறக்கிற போது ஏன் நாம் பறக்க வைக்கக்கூடாது அப்படின்ற சிந்தனை. 1900 ஆண்டில் மிகப்பெரிய குழுவை அமைத்து மிகப்பெரிய பணபலத்தோட சாமுவேல் லாங்லி இந்த இதை ட்ரை பண்ணுறாரு. அங்கேருந்து ஒரு 100 மைல் தூரத்தில் சிறுவர்கள் 2 பேர், ஆர்வில்லே ரைட் சகோதரர்கள் சொல்கிறோம்ல, வெல்ஃபர் ரைட், ஆர்வில்லே ரைட். இவங்க அப்பா வந்து சாதாரண சைக்கிள் கடை வச்சுருந்தவர். இவங்க டிகிரியெல்லாம் படிக்காதவங்க, மிகப்பெரிய விஞ்ஞானிகளுடைய ஆதரவெல்லாம் இல்லாதவங்க, ஆனால் பேஷனேட்டாக ஒரு வெறி இருந்தது அவங்களுக்குள்ள. நம்ம எதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும், தானும் புதுசாக அதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்தது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குளத்தில் தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. தண்ணி குடிக்கிறப்ப பறந்துகிட்டே வந்த ஒரு பறவை வந்து ஒரு மீனை சாப்பிட்டுட்டு திரும்ப பறக்குது. பறந்துகிட்டே வந்த ஒரு பறவை மீனை சாப்பிடுகிற போது ரெக்கையை ஆட்டவே இல்லை, ரெக்கை அப்படி ஸ்டாண்ட் ஸ்டில்லாக வச்சுட்டு அப்படி மீன் எடுத்துகிட்டு அப்புறம் குதிரை மேலே அப்புறம் பறக்க தொடங்குது. இப்போ ஆச்சரியம், அப்போ ரெக்கை இயங்காமல் பறக்க முடியுமானால் ஏன் நாம் சைக்கிளை பறக்க வைக்கக்கூடாது? இதுதான் இவங்க சிந்தனை. ரெக்கை இயங்காமல் பறக்க முடியுமானால் பறவையால் ஏன் நான் சைக்கிளில் ரெண்டு பக்கம் ரெக்கை வச்சு பறக்க வைக்கக்கூடாது? இப்படி தான் இவங்களுக்கு ஆரம்பித்தது யோசனை. அதுதான் பண்ணி பார்த்தாங்க பல முறை தோற்று போனாங்க. அப்புறம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், அப்புறம் ரொம்ப மெல்லியதாக இருக்கணும், அப்படி பார்க்கணும், ஒரு மோட்டார் வேணும், ஒரு உந்துதல ப்ரொப்பல்லர் வேணும், இதெல்லாம் யோசிச்சு கொஞ்சமாக சேர்க்குறாங்க. அந்த 2 சகோதரர்கள் அவர்களுடைய பள்ளிக்கூட நண்பர்களோடு சேர்ந்து வித்தியாசமான முயற்சியை பண்ணி அவங்களும் விமானம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு பெரிய வெறி இருக்குது, எப்படியாவது ஒன்று கண்டுபிடிச்சிடணும், இந்த மானுட சமூகத்தை மேலெடுத்து செல்ல வேண்டுமென்றால் அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருக்க முடியும், நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. 1903 டிசம்பர் 17 50 அடி உயரத்தில், நம்மளாம் ஒரு 5 அடின்னு வச்சுக்கோங்களேன், 50 அடி உயரத்தில் ஒரு விமானம் பறந்தது. அது சாமுவேல் லாங்லியோடது கிடையாது, அது வந்து ரைட் சகோதரர்களோடது. 50 அடி உயரத்தில் பறந்திருக்கு, 12 வினாடிகள் பறந்தது. அதற்கு பிறகு டெவலப் பண்ணி 1908 5 ஆண்டுகள் கழித்து 25 நிமிடங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு அவங்க விமானத்தை தயாரித்தாங்க. இத்தனைக்கும் $50,000 கிடையாது அவங்கக்கிட்ட, மிகப்பெரிய விஞ்ஞானிகள் குழு கிடையாது. அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் டி வயிற்றில் ஓடக்கூடிய ஒரு வெறிதான், சாதிக்கணுன்ற ஒரு வெறிதான். இப்படித்தான் வெற்றியாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஆக அவர்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். நிறைய தோல்விகள், ரைட் சகோதரர்களுக்கு நினச்சோடனே முதல் பரீட்சாத்த முயற்சியை வெற்றி பெற்றுலாம் சொல்லவே முடியாது. நிறைய தோல்விகள், எந்த ஆதரவும் கிடையாது. அவள் ஏதாவது 4 பேர் கூப்பிடுவாங்களாம், பசங்களை கூப்பிடாங்களாம், டே இன்றைக்கி பாரா இந்த இந்த இது பறக்கும்டாப்னாலாம், அது போய் மேலே போயிட்டு 3 கிலோமா எல்லா பசங்களும் வந்து கைதட்டு சிரிச்சிட்டு போயிடுவாங்களாம். இப்படி பல அவமானத்தை சந்தித்தவர்கள் ரைட் சகோதரர்கள். அதெல்லாம் மீறித்தான் மேலே வந்திருக்காங்க.
குறிச்சு வச்சுக்கோங்க. எல்லா வெற்றியாளர்களும் அவமானத்தை சந்தித்துவிட்டே வெற்றிக்கு வந்திருக்கிறார்கள். ஆக நீங்கள் சந்திக்கக்கூடிய தோல்வியோ நீங்கள் சந்திக்கக்கூடிய அவமானமோ உங்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது. அது தடுத்து நிறுத்திவிட்டதாக நீங்கள் கருதிவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் தோற்றுவிட்டீர்கள் என்ற அர்த்தம். நமக்கு என்னென்னா எப்பயுமே ஒரு சுய பச்சாதாபம் வந்துடுதுங்க. ஐயோ தோத்துட்டேனே, இனிமேல் இந்த உலகை நீ எப்படி பார்க்கும், ஐயோ நான் எப்படி போய் உங்களுக்கு முன்னாடி நிற்பேன், வேணாம் பாஸ் நமக்கு எல்லாம் ஒத்து வராது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அதை பார்த்துட்டு போவோம் பாஸ், இப்படி நான் வாழ்க்கையில் நிறைய இடங்களில் போட்டியை விட்டு விலகி போய்விடுகிறோம். இன்றைக்கி நம்ம பிரம்மாண்டமாக பார்க்குற ஒரு விராட் கோஹ்லி 2008 இந்திய அணியில் முதல் மேட்ச் ஆடுகிற போது எடுத்த ரன் எவ்வளோ தெரியுமா, 12 ரன். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடந்த போட்டியில் அடுத்த மேட்ச்சில் 25 ரன், இந்த ஒட்டுமொத்த சீரியஸ்லேயே 5 ஒன்டேலையும் சேர்த்து 187 ரன். அடுத்த மேட்ச் என்ன தெரியுமா, ஐயா சப்ஸ்டிடேட்டர். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகின் நம்பர் 1 இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விராட் கோஹ்லி, இந்திய அணியினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய விராட் கோஹ்லி ஒரு காலத்தில் சப்ஸ்டியூட்டாக இருந்து அந்த ஆட்டத்தை விட்டே நீக்கப்பட்டவர். 3வது சீரீஸில் ஒரு டீம்லே கிடையாது. விராட் கோஹ்லியுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா தெரியும், ஒவ்வொரு 10 வருஷம் பெரிய சாதனை சாதிச்சிருக்கார். 1985 பிறந்தவர், 98 கிரிக்கெட்டோட கற்றுக்கிட்டவர், 2008 இந்தியாவுக்காக உலக சாம்பியன் பட்டத்தை இளைஞர் அணிக்காக வெற்றி பெற்றவர், அதே வருஷத்தில் இந்தியாவில் புகுந்தவர், 2018 உலகின் நம்பர் 1 ஆட்டக்காரராக மாறியவர். அவர் எழுதுறாரு 2008 இறுதியில் 2009 தொடக்கத்தில் நான் இந்திய அணியிலிருந்து விலக்கப்பட்டேன் என்பதை கேட்டபோது நான் கதறி அழுதேன், தலையணிக்குள்ள முகம் புதைத்து அழுதேன். ஏன்னா முந்தின வருஷம்தான் அண்டர் 19 இந்தியாவுக்காக உலகக்கோப்பையை வெற்றி பெற்ற அந்த மனிதன். ஒரு மிகப்பெரிய உச்சியிலேருந்து ஒரு மிகப்பெரிய சரிவு. நான் எந்த எக்ஸசைஸும் போகலை, நெட் ப்ராக்டிஸ் போகலை, கிரிக்கெட் ஆடலை, 3 மாதம் நல்லா சாப்பிட்டேன், சாப்பிட்டு படுத்து படுத்து தூங்கினேன், வெளியே போக வெக்கமாக இருந்தது, அழுகையாக வந்தது, எங்கள் அம்மா மடியில் படுத்து அழுதேன். ஒரு கட்டத்தில் என்னுடைய கோச் வீடு தேடி வந்து நீ தோற்று போய்விடவில்லை, வயசு இருக்கு உனக்கு, வா அப்படின்னு சொல்லி இழுத்து போனார். அவர் சொன்ன முதல் பயிற்சி இடையை குறை, இல்லாட்டி என்னால் ஓட முடியாது. ஆமான் தொடர்ந்து 45 நாள் சாப்பாடு பூரா குறைச்சேன், வெறித்தனமாக குறைச்சேன். அப்போல்லாம் தலைகணியை கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிட்ருப்பேன், அவ்வளோ பசியோடு சுற்றினேன். அதை மீறித்தான் நான் வந்தேன். 2009 எனக்கு கிடைச்ச என்ட்ரி தான் வாழ்க்கை இன்றைக்கி நான் வந்து 2012 ஃபஸ்ட்டு வைஸ் கேப்டன், 2013 கேப்டனாகி இன்றைக்கி வாழ்க்கையில் இவ்வளோ முன்னேறி வந்திருக்கேன். நான் அன்றைக்கு நான் திரும்பவும் மீண்டு வந்தது தான் காரணன்றார். இந்த தோல்வி எல்லாருக்கும் இருந்துருக்குங்க, இந்த அவமானம் எல்லாருக்கும் இருந்துருக்குங்க. மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் உச்சத்தில் இருந்தவங்கலாம் டெபாசிட்டில் இருந்த கதை உண்டு, உச்சத்தில் இருந்தவங்கலாம் ஒரு தொகுதியில் வெற்றி பெறாத கதை உண்டு, மிகப்பெரிய நடிகர்கள் படமெல்லாம் ஓடாத கதை உண்டு. எல்லாரும் தோல்விகளை தாண்டித்தான் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை தோற்று போன போதும் அவர்கள் வெளியே போய்விடவில்லை, தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இயங்க மாட்டேன் பிடிவாதமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள். வெற்றி பெற்ற மனிதர்கள் யாரும் தோல்வியை கண்டு பயப்படுவதில்லை. வெற்றி பெற்ற மனிதர்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், ஒரு இடத்தில் தேங்கி விடுவதில்லை, எதுவும் அவர்களை நிறுத்தி விடுவதில்லை. தேங்குகிற நீருக்கு பேர் சாக்கடை, ஓடுற நீருக்கு பேர் தான் நதி. ஓடுற நீரை தான் நம்ம மதிக்கிறோம், தேங்குகிற நீரை மதிப்பதே இல்லை. அதனால் எந்த தோல்வி வந்தாலும் அதை உங்களை உங்களது வெற்றியை தாமதப்படுத்துகிறேன்னு புரிஞ்சுக்கங்களே தவிர உங்களை ஆட்டத்திலேருந்து விலக்கிவிடவில்லை. நீங்களாக நான் விலகப் போகிறேன் என்று முடிவெடுக்காதவரை நீங்கள் தோற்றுவிடவில்லை. தோல்வி வெற்றியில் வாழ்க்கையில் ஒரு பகுதி தாங்க. வெற்றியாளர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். 10 தொழில் தோணுனா 5 தொழில் தோக்கத்தான் போகும். 5 தொழில் தோற்று போச்சுன்னு சொல்லி மீதி 5 தொழில் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதை புரிந்து கொண்டதால் அவர்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த உண்மையை புரிந்து கொண்டால் நீங்களும் வெற்றிக்கு மிக அருகில் சென்று விட முடியும். அதாவதுங்க 2011 ஈட் அண்ட் ரன் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்ததுங்க. ஈட் அண்ட் ரன் இந்த புத்தகம் வந்தது. இந்த புத்தகத்தை எழுதிய ஒரு பேர் ஸ்காட் ஜூரக், SCOTTZURECK. நீங்கள் இணையதளத்தில் போய் தேடி பார்க்கலாம். ஸ்காட் ஜூரக் அல்ட்ரா மில்லியனர் பேர், அல்ட்ரா அத்லெட் வந்து அப்படின்னா என்னென்னா, அத்லெட்னா ஒரு தூரம் ஓடுறது, 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர். இவர் வந்து ஒரு 4 புறம் ஓடிட்டே இருப்பார். அல்ட்ரா மராத்தான் வீரர், மராத்தான்னா 23 கிலோமீட்டர், 46 கிலோமீட்டர்லாம் சொல்கிறோம்ல, இது வந்து ஒரு 4 புறம் ஓடுறது, 24 நேரம் ஓடிட்டே இருக்கணும். இதுதான் அல்ட்ரா மராத்தான் போட்டி, அமெரிக்காவில் ரொம்ப புகழ்பெற்ற போட்டி. அமெரிக்காவில் 2011 அல்ட்ரா மராத்தான் வீரராக வெற்றி பெற்ற மனிதர் இவர் ஸ்காட் ஜூரக். இவர்கள் புத்தகம் தான் ஈட் அண்ட் ரன்.
இவர் 24 மணி நேரமும் ஓடி 166 மைல்களை கடந்தவர். மிகப்பெரிய வரலாறு அது. 24 மணி நேரம் ஓடி அவ்வளவு தூரத்தை கடந்தவர் யாருமே கிடையாது. அது வர 2011 ஒரு புதிய சாதனை நிகழ்த்துறார் ஸ்காட்ஸ் ஒர்க் நிகழ்த்திட்டு ஒரு புத்தகம் எழுதுறார், ஈட் அண்ட் ரன் அப்படின்னு. புத்தகம் என்ன சொல்கிறாருன்னா, சாப்பிடுவேன் ஓடுவேன் இதுதான் என் வாழ்க்கை, வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள், சாப்பிடுவேன் ஓடுவேன் இப்படி தான் நான் ஜெயிச்சேன் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓடிக்கிட்டே இருப்பாராம், ஒரு கட்டத்தில் தளர்ந்துருவாராம், தளர்ந்துட்டால் நிற்க மாட்டாராம், அப்படியே வேகமாக ஓடி மெதுவாக ஓடி மெதுவாக ஓடி மெதுவாக ஓடி உடம்பு சொல்லுமா நின்றுடா நின்றுடான்னு கெஞ்சுமா. இந்த அந்த லைட் கம்ம வர ஓடுவோம், இந்த அடுத்த லைட் கம்ம வர ஓடுவோம் அப்படின்னு உடம்பு அப்படியே கொஞ்சமாக பண்ணி பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி மெதுவாக ஓடுவாராம். ஒரு கட்டத்தில் எங்கேருந்தால் எனர்ஜி வரும்னு தெரியாதான், உடம்புக்குள்ளே திரும்ப குளுக்கோஸ் சுரந்து திரும்ப கொஞ்சமாக வேகமாக ஓட தருவாராம், திரும்ப பழைய பேசிக்கொண்டு வரோம், நிற்கிறதே இல்லை, ஓடிக்கிட்டே இருப்பார், ஓட்டத்தில் குறைய வேகம் குறையும் திரும்ப ஓடுவார். அவர் என்ன சொல்கிறார், இப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த வேகம் குறையிறப்ப ஆட்டை தொட்டு வெளியே போயிடுறாங்க, நான் வெளியே போகாமல் தொடர்ந்து ஓடினேன் அதனால் ஆட்டத்தில் நிற்கிறேன், இவ்வளோதான் வித்தியாசன்றார். இது நமக்கும் தெரியுங்க, அதாவது நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கோம், பரீட்சையப்போ படிச்சே இருந்திருப்போம், தூக்கம் கண்ணை சொக்கும், தூங்கிடலாமா புஸ்தகத்தை அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிடலாமா அப்படிலாம் யோசிப்போம். இது அந்த ரெண்டு கேள்வி, இன்னும் ஒரு கேள்வி, இந்த சாப்டர் முடித்தோம், அடிச்சு அடிச்சிரு தான் முடிப்போம் அப்படின்னு சொல்லி பேசி படிச்சுட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா எங்கே இருந்தால் எனர்ஜி வரும் தெரியாது, தூக்கம் போகிற போயிடும், நைட்டு பூரா உட்காந்து படித்து முடிச்சிடுவோம். இது எல்லாருக்கும் இருக்கிற இயற்கை, இதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை அவ்வளோதான், அதான் நம்ம ஆட்டத்தொட்டு வெளியே போயிட்டோம். இதை புரிந்து கொண்டோமையானால் நாமும் வெற்றி பெற முடியும். வெற்றியாளர்கள் எப்போதுமே அந்த ட்ராக்கை விட்டு வெளியே போகிறதே இல்லை, தோற்றாலும் ஜெயித்தாலும் அதான் ட்ராக் அவங்களுக்கு, அதான் வாழ்க்கை, அதில் தெளிவாக இருக்காங்க. நாம் தோல்வியை கண்டு பயந்த காரணத்தால் அவ்வப்போது விலகி ஓடி வேறு ட்ராக்கில் ஓடுறோம், திரும்ப வேறு ட்ராக்கில் ஓடுறோம், திரும்ப தோத்துடுறோம், திரும்ப தோக்குறோம், வெற்றிக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்குறதே இல்லை. இதை புரிந்து கொண்டிருக்கலே ஆனால் நாமும் வெற்றி பெற முடியும். வெற்றி பெறுவதற்கான உதறல் ஒரே ஃபார்முலா, தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், பி ஆக்டிவ், ஓடிக்கிட்டே இருங்க, வயிற்றில் ஒரு நெருப்பை கட்டிட்டு ஒரு வெறியோடு ஓடிக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வெற்றியாளர்கள் அப்படித்தான் ஜெயித்திருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதுமாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், தன்னம்பிக்கை சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.